என்ன பார்க்க போனோம்னா, போர்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்லேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்புனர் வச்சுருக்காங்க. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புனர் வச்சுருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. இந்த வேலை வாய்ப்பு ஜாப் லொகேஷன் பார்த்திங்கன்னா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆலூர் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண் பெண் நிர்வாகமும் இந்த வேலை வாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை வாய்ப்பு பொசிஷன் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட்டை போய் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீனோ மற்றும் கிளர்க் கேண்டீன் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் நேம் வேக்கன்ஸ் வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் டூ எனி டிகிரி, அதாவது 10th தொடங்கி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18000 தொடங்கி 25500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், அதில் பாஸ் பண்ணுறது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் மென்ஷன் பண்ணலாங்க. நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாது சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 21/6/2023 ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20/7/2023 ஜூலை மாதத்துக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸில் வெப்சைட் மட்டும் ஆஃபீஸில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ண இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் நீங்கள் கிளியர் பண்ணுவோம். அதே போல் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளை லிங்க் வந்து நம்ம 21ஆம் தேதி வந்து 21/6/2023 ஜூன் மாதம் வந்து ஓப்பன் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்கள் டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி அதை வந்து ஒன் டைம் டூ டைம் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க.